Hi, welcome to Technical Skills in Tamil. In the video, we will talk about HPing 3 tool. The HPing 3 tool is a direct website direct வந்து ICMP request packet. வந்து நமக்கு டைரக்டா வந்து reply பண்ணாது. So, reply பண்ணாத அந்த website வந்து உண்மையிலேயே அந்த host வந்து அந்த website வந்து live-ல இருக்கா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த HPing 3 அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு தேவையான ஒரு வெப்சைட் ஏதாவது ஒரு வெப்சைட்டை பிங் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இப்போ google.com அப்படின்னு டைப் பண்ணி பிங் பண்ணனா இதிலிருந்து எனக்கு ஈஸியாக ரிப்ளை ஆகுது. ஸோ ஓகே, ஸோ இந்த சைட்டு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி டைரெக்டாக ரிப்ளை ஆகாத சைட்டை பற்றி பார்ப்போம். டைரெக்டாக ரிப்ளை ஆகாத சைட்னா இப்போ tn.gov.in இந்த வெப்சைட்டை பற்றி தான் நம்ம இப்போ டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்க போகிறோம். என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணால் எனக்கு வந்து டைரெக்டாக வந்து ரிப்ளை ஆகலை. இதுக்கு என்ன ரீசன் சொன்னீங்கன்னா, அந்த சர்வரில் வந்து அவங்க வந்து அவுட் பவுண்ட் சர்வீஸ் அப்படின்றத வந்து அவங்க வந்து டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. ஐசிஎம்பி ரெக்வஸ்ட்டு ரிப்ளை ஆகிறதுக்கு அவங்க வந்து டிசேபிள் இந்த சர்வீஸை வந்து டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த ஹோஸ்ட் இந்த வெப்சைட் ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், காலையில் லினக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது விர்ச்சுவல் மிஷின் வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காலி யூஸராக இருக்குது. நான் வந்து ரூட் யூஸராக யூஸ் பண்ணணும். ஸோ ரூட் யூஸர்னால் அட்மின் மாதிரி, இப்போ நம்ம விண்டோஸ்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காலி லினக்ஸில் ரூட் யூஸர் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சூடோ எஸ்யூ மீன்ஸ் சூப்பர் யூசர். ஓகே, என்டர் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்குது, காலியோட பாஸ்வேர்ட் காலி தான். ஸோ என்டர் பண்ணிட்டேன்னா இப்போது நான் ரூட் யூஸர். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, HPing 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஹெல்ப் கேட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஹெல்ப் அப்படின்னு என்டர் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன் வரும். இதில் பாருங்கள், இதில் ஹெல்ப் கொடுத்தா வெர்ஷன் என்ன வேணுன்றது வருது, சி கவுண்ட் பாக்கெட் கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் நிறைய இருக்குது பாருங்கள். இதில் நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 8 iPhone 8 பார்த்தீங்களா, அந்த ஸ்கேன் மோட் ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பேஸ் போர்ட் ஓகேங்களா. அடுத்தது ஓகே, இதை பற்றி அப்புறமா டீப்பாக பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், HPing 3 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். HPing 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சோர்ஸ் போர்ட்டுக்கு எஸ் சிந்தட்டிகேஷன் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இதில் www.tn.gov.in அப்படின்றது பண்ணிவிட்டு இதில் வந்து பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்றது வேறு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் மேலே போய்க்கலாம். டெஸ்டினேஷன் போர்ட் ஓகேங்களா, அதில் டெஸ்டினேஷன் போர்ட் அந்த வெப்சைட்டில் 80 அப்படின்றது டெஸ்டினேஷன் போர்ட். 80 என்ன சர்வீஸுக்காக இந்த 80ன்னு பார்த்தீங்கன்னா, HTTP இந்த போர்ட் எப்பவுமே ஆல்வேஸ் ஓப்பனில் தான் இருக்கும். இதில் எத்தனை தடவை எனக்கு பக்கெட் ரிப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரெண்டு டைம். ஸோ இப்போ என்டர் பண்ணேன்னா எனக்கு ரிப்ளை ஆகுது, ரெண்டு டைமும் ரிப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஹோஸ்ட் வந்து லைவில் தான் இருக்குது, இந்த வெப்சைட் லைவில் தான் இருக்குது ஓகேங்களா. சப்போஸ் எனக்கு வந்து ரெண்டு பக்கெட்டில் ஒரு 6 எனக்கு வந்து ரிப்ளை ஆகணும், 6 இப்போ ஐசிஎம்பி ரெக்வஸ்ட் வந்து எனக்கு வந்து ரிப்ளை 6 ரிப்ளை ஆகணும்னு சொல்லினா 6 என்டர் பண்ணிவிட்டு 6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி எனக்கு 6 வந்து ஐசிஎம்பி பேக்கெட் வந்து ரிப்ளை ஆகும் பாருங்கள். 1 2 3 4 5 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே, இது ஒரு வெப்சைட்டுக்கு தான் இப்படி பண்ண முடியுமா, இல்லை கண்டிப்பாக நம்மளோட லோக்கல் நெட்ஒர்க்கில் ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்ஸு, அதாவது IPv4 ஐபி அட்ரஸ்ஸு, இன்டர்னல் ஐபி அட்ரஸ்ஸையெல்லாம் ஐபி அட்ரஸையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம
லைவ்ல இருக்கா நான் செக் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, HP3 என்ன பண்ணுறேன்னா, ஒன் செகண்ட், இதில் மேலே போயிட்டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஐசிஎம்பி மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம், ஒன் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு 192.168.0 எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இது வந்து என்னோடய ஃபேமிலி, இதுதான் வந்து என்னோடய நெட்ஒர்க் ஃபேமிலி. அந்த மாதிரி இந்த மாதிரி ரேன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரேண்டம் டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன கொடுக்கலாம்னா, நான் வந்து வைஃபை யூஸ் பண்ணுறேன், WLAN 0 கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா ETH 0 கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா, சொல்லிவிட்டு இப்படி என்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த, இப்போது என்னோடய லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் லேனில் என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் வந்து லைவில் இருக்குது, அப்படின்னா என்னென்ன ஹோஸ்ட்லாம் லைவில் இருக்குன்றது வந்து ஒவ்வொன்றா இப்போ ரிப்ளை ஆகும். ஸோ என்னோடய விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷினோட ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்ப்போம். ஐபி கான்ஃபிக், ஸோ என்னோடய விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷினோட விண்டோஸ் மிஷினோட ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 192.168.0.113. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், 110.160.158.157.187 இந்த மாதிரி எத்தனை ஐபி அட்ரஸ் எத்தனை ஹோஸ்ட் வந்து லைவில் இருக்கோ எல்லாமே வந்து நமக்கு ரிப்ளை ஆகும். ஸ்கேன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்ல டைம் எடுக்குது இது, இதை வந்து கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த ஹெல்ப்பில் போயிட்டு ஸ்கேன் மோட் இதை பார்ப்போம். HP3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்கேன் மோடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 50-56 போர்ட் அப்படின்றத பார்ப்போம். 50-56 போர்ட் வரைக்கும் ஏதாவது கூகுளோட சர்வர் 8888 அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா என்னென்ன போர்ட்டு 50-லேருந்து, இதில் என்ன சொல்லி கேட்டிருக்கோம்னா 50-56 வரைக்கும் இந்த 8888 கூகுள் சர்வரில் எந்த போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், 53 மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதில் இந்த இதெல்லாம் நான் ரெஸ்பாண்டிங் போர்ட், இதெல்லாம் வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் ஆகலை. அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, கொஞ்சம் மேலே போயிட்டு போ, HP3 யூடிபி மோட் அப்படின்றது பாருங்கள், இதை பார்ப்போம். ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறான், HP3 192.168.0 இதில் ஸ்கேன் ஆன ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ்ஸை கொடுத்துருவோம். 110 போர்ட் வந்து என்ன பண்ணலாம், 80. கொடுத்தோம்னா பேக்கெட் வந்து ரிப்ளை ஆகுது, அன்ரிச்சபிள்னு வருது. இதில் ஜியோமி
அப்படின்னு வருது பாருங்க. ஸோ அவர் இந்த ஐபி அட்ரஸோட டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்டோட டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைலாக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா ஜியோமின்றது வந்து மொபைலில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 5 பேக்கெட்டாக கொடுத்து பார்க்கலாம். 5 பேக்கெட்டாக 5 என்டர் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். வேற ஐபி அட்ரஸ் கொடுத்து பார்ப்போம், ஒரு நிமிஷம். 110 கொடுத்துட்டோம், அடுத்தது 160 அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோம்னா, ஸோ இதுவும் மொபைல் டிவைஸ் தான் பாருங்கள், ஓப்போ அப்படின்னு வருது பாருங்கள். இதிலிருந்து நம்மளால் இது ஒரு மொபைல் டிவைஸ், ஓப்போ A9 2020 வருது பாருங்கள். ஸோ ஆண்ட்ராய்டு டிவைஸு இது. ஸோ ஒன் மோர் டைம் வேறு ஏதாவது ஐபி அட்ரஸ் கொடுத்து பார்ப்போம். 157 இருக்குது, அதை கொடுத்து பார்ப்போம். லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ கூட இருக்கலாம், சிஸ்டமோ கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்கலான்னா, HP 3 இது UDP மோட்ல 2 அப்படின்னு கொடுத்துட்டு www.tn.go.in ஓகே, இதில் போர்ட் நம்பர் வந்து 4444. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டோன்னா HP 3 2 அப்படின்னா யூடிபி மோட், அதாவது TN.gov.in போர்ட் நம்பர் இந்த மாதிரி ப்ளஸ் 44444 அப்படின்னு கொடுத்துட்டு டி மீன்ஸ் டார்கெட் -n போட்டு என்டர் பண்ணிட்டோன்னா, அதாவது இந்த ரூட்டை வந்து ட்ரேஸ் பண்ணும், இந்த வெப்சைட் வந்து எங்கே ரன் ஆகுது அப்படின்றத வந்து இந்த ரூட்டை வந்து நமக்கு ட்ரேஸ் பண்ணி சொல்லும். பாருங்கள், ஐபி அட்ரஸ் என்னோட ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்டிங் ஆகுதுன்னா, என்னோட டிஃபால்ட் கேட்வேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ரூட். அதிலிருந்து நெக்ஸ்ட்டு ஹோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ட் ஆகி 1 முடியுது, 10.0.10.246.251.30 அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னன்னா HP 3
19 போர்ட் நம்பர் 80 C6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், போர்ட் நம்பர் வந்து பாருங்க. இதில் இந்த வெப்சைட் வந்து ட்ரேஸ்அட் ஆயிருக்கு, அதாவது ரூட்டை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 192.168.1 இது என்னோடய டீலிங் ரூட்டர். என்னோடய ரூட்டர்லேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது, அடுத்தது இது, நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது இது, கடைசியாக எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 115.112.91.20. எங்கன்னு பாருங்க, அதோட சர்வர் அட்ரஸ் ஸ்டாட்டிக் மும்பை விஎஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. செகண்ட் VSNL.net.in. ஸோ இந்த சர்வர் எங்கே ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்ட்டுருக்கு. கடைசியாக இருக்கிறது வந்து மும்பை. அதுக்கப்புறம் ரூட் வந்து ட்ரேஸ் ஆகல, ஸ்டாப் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் சி கொடுத்து கில் பண்ணிடலாம். வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் உங்களை நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். அன்டில் தட், பை பை.